அன்பான இனிமையான பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கின்ற அனைத்து ஜோதிட குரு ஆசான்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். திருச்செங்கோட்டிலிருந்து அடியவன் சுப சக்தி லட்சுமணன் பேசுகின்றேன். ஜோதிட பாடல்கள் மூலம் ஜோதிடத்தை உணர்ந்தவர் யார் என்கிற ஒரு தலைப்பை கடந்த முன்தினத்துக்கு முன்தினம் சந்திரன் ஐயா அவர்கள் கொடுத்துள்ளார்கள். இதற்கு தக்கதொரு பாடலும் அதற்குண்டான ஒரு ஜாதக அமைப்பும் இந்த பதிவிலே காண இருக்கின்றோம். இந்த தலைப்பை கொடுத்த சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. மேலும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இதில் ஒரு ஜோதிட இதில் வந்து யோக நிலை, யோகத்தை சார்ந்த அடிப்படையில் ஒரு பாடல். அந்த யோகத்துக்கு பெயர் பர்வத யோகம் என்று பெயர். பர்வதம் என்றால் மலை. மலை சார்ந்த நிலைப்பாடுகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு யார், சித்புருஷர்கள், மலையை சார்ந்த அடிப்படையிலே மலை மேல் பயணித்து செல்லக்கூடிய அடிப்படையிலே சித்புருஷர்களாக விளங்கக்கூடியவர்கள் யார் என்பது இந்த பர்வத யோகத்தை வைத்து பேசப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த பாடல் இதோ. லக்கினத்தோன் இருக்கின்ற ராசிநாதன் இசைந்தமே திரிகோணம் கேந்திரத்தில் மேவ பலமாக மூல திரிகோணம் உச்சமாக பருவத யோகமுடையவனாய் இருந்து மலைகளிலும் சேத்திர தீர்த்தங்கள் சென்று மந்திரங்கள் மூலிகைகள் கற்று தேர்வான் நலமுடனே சித்புருஷனாய் விளங்கி நாளத்தில் பாக்கியமான ஆவான் பாரே என்று இந்த பாடல் கூறுகிறது. இதனுடைய அடிப்படை லக்கினத்தோன் இருக்கின்ற, அதாவது எந்த லக்கணமாக இருந்தோ அந்த லக்கணத்துக்குடைய நாதன் நின்ற ராசிநாதன் கேந்திர திரிகோணங்களில் நின்று, லக்கணத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் நின்று அவர் நின்ற இடம் அந்த கிரகத்திற்கு மூல திரிகோணமாகவோ உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்தால் பர்வத யோகமுடையவனாய் இருப்பார் என்று இந்த இருந்து மலைகளிலும் சேத்திர தீர்த்தங்கள் சென்று மூலிகைகள் கட்டு மந்திர மூலிகைகளை கற்ற ஒரு சித்புருஷனாக இருப்பார்கள் என்பது இந்த பாடலினுடைய பொருள். இதற்கு உதாரணமாக நம்மளுடைய காஞ்சி சங்கராச்சாரியர் அவர்கள் சிம்ம லக்கணம், லக்னாதிபதி சூரியன் பத்திலே ரிஷபத்திலே திக்பலம் பெற்றிருக்கின்றார். அவர் நின்ற ராசிநாதன் சுக்கரன் மீனத்திலே உச்சமாகிறார், லக்கணத்திற்கு எட்டிலே இருக்கிறார். இங்கே அவர் கேந்திர திரிகோணம் பெறவில்லையே என்று நினைப்போமானால் இங்கே மீனத்தினுடைய அதிபதி லக்கணத்திற்கு பத்தாம் இடமாகிய ரிஷபத்திலே இருந்து சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ஆனதன் அடிப்படையாலே பரிவர்த்தனை யோகத்தின் அடிப்படையில் இவர் கேந்திரமும் பெறுகின்றார், ஆட்சி நிலையையும் அடைகின்றார். லக்கணத்தில் ராசிக்கு திரிகோணத்திலே உச்சம் பெறுகின்றார் சுக்கரன். ஆகையினாலே இங்கே லக்னாசன் என்ற ராசிநாதன் கேந்திரத்தோடும் தொடர்பு, சந்திரனுக்கு கோணத்தோடு தொடர்பு, பரிவர்த்தனை அடிப்படையில் கேந்திரத்திலும் லக்னத்திற்கு எட்டிலே உச்சநிலையும் பெற்றிருப்பதால் இவர் ஒரு சித்புருஷனாக விளங்கியவர் என்றால் மிகையல்ல. காஞ்சி சங்கராச்சாரியர் அவர்கள் பாரத தேசம் முழுவதும் தன் தேசாந்திரியாக நடைபயணம் மேற்கொண்டவர். மேலும் பல ஆன்மீக ஆற்றலை பெற்றவர். பல நிலைப்பாடுகளிலே அவருடைய தரிசனத்தை கண்டாலே நம்மளுடைய கஷ்டங்களாம் தீரும் என்கின்ற அடிப்படையில் கோடான கோடி பக்தர்களையும் போற்றி பக்தர்களால் போற்றப்பட்டவர் என்றால் மிகையாகாது. அதற்கு மேலாக ஸ்ரீ அரவிந்தர் என்பவர், அவர் ஒரு சிறந்த அரசியல் போராட்டவாதி, பின்னாலே ஒரு ஆன்மீக நாட்டம் கொண்டு வேதாந்தங்களை கற்றுணர்ந்து ஆன்மீக ரகசியங்களை பரப்பிய ஒரு சித்புருஷனாகவே இருந்தார் என்றால் மிகையில்லை.
அவருடைய லக்கணம் கடக லக்கணம், லக்கணாதிபதி சந்திரன். அந்த லக்கணாதிபதி சந்திரன் சந்திரன் நின்ற வீடு தனுசு ஆறிலே. அவர் வந்து இங்கே அவர் நின்ற வீட்டதிபதி குரு லக்கணத்திலே உச்சம் பெற இந்த பாடலினுடைய பொருப்படி லக்கணாதிபதி நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்று லக்கண கேந்திரம் ஏறுவதனால் இவருக்கு பர்வத யோகம் ஏற்பட்டது என்று சொல்லலாம். அடுத்தபடியாக கர்மயோகி காமராஜர் ஐயா அவர்கள் கடக லக்கணம், லக்கணாதிபதி சந்திரன் கும்பராசியாகி கும்பத்தின் வீட்டதிபதி சனி உச்சம் பெற்று சனி ஆட்சி பெற்று ஏழிலே நிற்கும் நிலை, கேந்திரத்தில் பெறுகின்ற நிலை, இது ஒரு வகையிலே இவர் பர்வதராஜ யோகம். இவரும் இந்தியாவிலே கிங் மேக்கர் என்று சொல்கிற அளவுக்கு மிக உயர்ந்தவர். இந்தியா முழுவதும் சென்றவர், தமிழ்நாடு முழுவதும் சுற்றியவர், தமிழ்நாட்டினுடைய ஆட்சி செய்தவர் என்று கூறலாம். இவரும் ஒரு கர்மயோகியாக இருந்த ஒரு சித்புருஷர் தான் காமராஜர் ஐயா அவர்கள் என்று கூறலாம். ஒரு தெளிவாக ஒரு பாடலும் அந்த பாடலுக்கான ஒரு தெளிவான அமைப்பையும் பதிவு செய்ய தூண்டிய ஜோதிட கலைஞானி சந்திரன் ஐயாவிற்கு மீண்டும் நன்றியை கூறி அமர்கின்றேன். வாழ்க வளமுடன்.